நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க போனாங்க? ஒருத்தரையும் காணோம். யாருமே இல்லாத வீட்டுல யார பிரியா தேடுற? தேடாதே, தொலைந்து போவேன். என்ன பயந்துட்டீங்களா? இது ஒரு நாவலோட டைட்டில். எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் படத்துக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணாங்களா? ஆனா நாட் ரீச்சபிள் ஆயிடுச்சு. அதான் உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. Excuse me. Oh, you are excused. Go ahead. Na Chennai reach aita. Just now, 5 minutes back. Definitely. இன்னும் 1 hourல வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே, நாட் அ ப்ராப்ளம். சி டிரைவர், கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. சரிங்க சார். ஆக்சுவலி பிரியா, நான் ஏன் படத்துக்கு போகலன்னு நீங்கள் கேட்டிருக்கணும். ஓ ஓகே, நீங்கள் ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்கீங்க, அதனால தான் டைலாக் மறந்துட்டீங்க. சரி, நானே சொல்கிறேன். எனக்கு இந்த மாதிரி சலன படங்களை பார்க்குறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓவியங்களா அப்படியே உட்காந்து ரசிக்கணும். அதுதான் என்ன சலனப்படுத்தும். ஒன்ன மாதிரி ஒரு ஓவியத்தை அணுவணுவா ரசிக்கணும் பிரியா. ஈஸ்வர், நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. ஸ்டாப் திஸ். அழகான பெண்கள் ஈரங்காயாத பெயிண்ட் மாதிரியா பார்த்தா தொடணுங்கிற ஆசையா அடக்கவே முடியாதான். இங்க பாருங்க, ஏற்கனவே நான் உங்ககிட்ட வார்ன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி கேவலமான பேச்சு, கேவலமான வேலை, இதெல்லாம் என்கிட்ட காமிக்காதீங்க. நான் ஒரு பைத்தியக்காரன் இல்ல, ரொம்பவே அவசரப்படுறேன். பாருங்க பிரியா, அன்னைக்கு எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க, அதனால நீங்களும் டென்ஷன் ஆனீங்க. ஓகே, அக்ரீட். ஆனா இன்னைக்குதான் வீட்டுல யாருமே இல்லையே. எப்பவுமே நம்ம செய்யற விஷயம் மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சாதான் தப்பு. யாருக்குமே தெரியாதப்போ யார் அது தப்புன்னு சொல்ல போறா? ஈஸ்வர், கடைசியா நான் உங்களை வார்ன் பண்றேன். Just go from here. இத பாருங்க பிரியா, உங்களுக்காக நான் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன். இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான். இதுதானே நீங்க எதிர்த்து பாத்தீங்க. என்ன பிரியா டென்ஷன் ஆறீங்க? ஸ்டே. இதுக்கு மேல ஒரு அடி என் பக்கத்துல வந்தா என்ன பண்ணுவேனே தெரியாது. அரை அடி முன்ன பின்ன இருந்தா தப்புன்னு சொல்றதுக்கு நாம என்ன திருக்குறளா படிக்க வந்திருக்கோம்? சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கணும் பிரியா. ஜஸ்ட் ஷட் அப். என்ன பத்தி என்ன நினைச்ச நீ? அதான வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ரகசியமா வச்சுக்கலாம்னு சொல்றேன்ல. அப்புறம் என்ன என்ன மிரட்டறியா? இது ஏன் வீடு? நான் இந்த வீட்டோட மருமக. நீ பண்ற டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு நான் ஒன்னும் அணு இல்ல, புரிஞ்சுதா? ஓ, அணு அணுவை பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? நோ ப்ராப்ளம், தெரிஞ்சா பரவாயில்ல, விடுங்களேன். நாமெல்லாம் ஒரே டீம். ஷேக் ஹேண்ட்ஸ். ஓ சாரி சாரி சாரி, அந்த கேவலமானவளுக்கு ஈக்குவலா உங்களை சொல்லிட்டேன்ல. அவ எங்க, நீங்க எங்க? பிரியா, நீங்க ஒரு அற்புதம். அற்புதம். இவ்வளோ இவ்வளோ அழகான அந்த கண்ணை பார்க்குறப்ப Priya, you can't escape. The game has just begun. You're such a creep. Priya, சின்ன புள்ளைங்க மாதிரி ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. நாம நம்ம வயசுக்கு என்னமோ அது விளையாடுவோம். நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. Let's begin the game. What do you think? நீ பண்ற இந்த கேவலமான காரியத்தெல்லாம் மறச்சலாம் நினைக்கிறியா? I'm warning you for one last time. Just get up from here. வெளியே போ. அட என்ன பிரியா நீங்க பாரு பேசி பேசி உங்களுக்கு மூச்சு வாங்குது. தண்ணி குடிங்க. இந்தாங்க தண்ணி குடிங்க பிரியா. இதையே உடைச்சிட்டீங்களா? சரி விடுங்க. இதுவும் ஒரு நல்ல சகுனம் தான். திருஷ்டி கழிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நான் relax. Okay. நான் இங்கே இருக்கேன். பிரியா, உங்க மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் இருக்கு. என்ன இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததே நீங்க தான். அப்ப இருந்து இது வரைக்கும் எனக்காக நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. எனக்காக மட்டும் இல்ல, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஹெல்ப் பண்றீங்க. அர்ஜுனுக்கு, பூஜாவுக்கு, எல்லாருக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த ஆண்டவன் உங்களை படைச்சிருக்கான். அதனால இப்ப நீங்க இந்த உதவி எனக்கு செஞ்சிருங்க. அப்படி இல்லைன்னா இது தெய்வ குத்தமாயிடும். நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறது பிரியா. ஆனா இதெல்லாம் அர்ஜுனுக்கு புரியவே மாட்டேங்குது. அதனாலதான் அவர் எப்பவுமே உங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் உட்காந்து பேசலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அர்ஜுன் மட்டும் இல்ல, இங்க யாருமே உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பிரியா. நான் உங்களுக்கு எல்லாமே தருவேன். அர்ஜுன் கிட்ட இந்த கிடைக்காதது எல்லாமே தருவேன். பிரியா, ஏன் இப்படி தேவையில்லாம மறந்து பிடிக்கிறீங்க? நாம சந்தோஷமா இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துட போறது இல்ல. கமான் பிரியா. பிரியா, இந்த பொறுக்கித்தனமான வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பிரியா, இதெல்லாம் தப்பு. நான் உங்ககிட்ட அன்பா தானே பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன கோவமா அடிக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு பிரியா. நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. Don't touch me. பிரியா, stop. Enough பிரியா. உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரியா? ஒரு கண்ணத்தை காட்டினா அதே கண்ணத்துல காட்டு காட்டுன்னு காட்டணுமா? காட்டிடுவா. உன்னை அவ்வளவு சுலபத்துல விட்ட முடியாது பிரியா. இன்னைக்கு நான் உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு போறேன்னா இனிமேல் உன்னால யார் மூஞ்சிலையுமே முடிக்க முடியாது. என்ன பிரியா, விழுந்ததுல அடிக்கடி ஏதாவது பட்டுருச்சா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாப்பா, வா அர்ஜுன், வா உள்ள வா. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இந்த நேரத்துல முடிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேக்குறதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. நேத்து ராத்திரி பூரா வந்தர ரூம்ல இருந்தியா? உங்களுக்கு யார் சொன்னா? அந்த விடியா முஞ்சி அசோக்கு தான் ஃபோன் பண்ணான். 1008 பேச்சு பேசுறான், நீ அத பண்ண இத பண்ணன்னு சொல்லி தாம் தும்னு குதிக்கிறான்டா. அவன் பேச்ச காது கொடுத்து கேட்க முடியல, கை நீட்டுறதுக்கு ஒரு சாக்கர் தான் அவனுக்கு போதுமே. அப்புறம் அந்த வந்தனம் அப்படிப்பட்ட பொம்பளை தானே. ஆனா உனக்கு என்னடாச்சு? மா, நான் அங்க ஆதிக்காக போயிருந்தேன். வந்தனவால அவனை சமாளிக்க முடியல. ஆதிக்கு என்னடாச்சு? அர்ஜுன், ஏதாவது பிரச்சனையா? ஆதி நல்லா இருக்கான்ல? என்னன்னு தெரியலப்பா, அவனுக்கு என்னமோ ஃபுட் பாய்சனா இருக்கும் போல. ராத்திரி பூரா வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தான். பட் ஹி இஸ் ஃபைன் நவ, நாட் டு வரி. பூஜாவும் பிரியாவும் எங்க? பூஜா அவ பெரியம்மா கவிதா வீட்டுக்கு போயிருக்காப்பா. பிரியா? அப்புறம் பிரியா என்னத்த சொல்ல சொல்ற? அவ எங்க போனா என்ன ஆனா தெரியல. வீட்டுல அவ இல்ல, அவளோட போனோம் ஆப்பா இருக்குப்பா. ஒருவேளை அசோக் என்கிட்ட பேசின மாதிரி அவகிட்ட ஏடா கூடமா பேசிருக்கான்னு நினைக்கிறேன். போன்லயாவது போனதும் ஒரு தகவல் சொல்லிருக்கலாம்ல. ஒருவேளை அவ தப்பா நினைச்சாலோ என்னமோ. எனக்கு என்னமோ அவ கோச்சிக்கிட்டு போயிட்டாளோன்னு தான் தோடுதுப்பா. என்னமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆமாடா, அவ சொல்லாம கொள்ளாம எங்கனாவது போனா அதுக்கு நான் என்னடா பண்றது? யாராவது ஏதாவது என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும். அதெல்லாம் பிரியாவை சொல்லணும். நான் அர்த்தம் இல்லாம பேசுறேன், நான் சொல்லிட்டு போறான் பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இஷ்டத்துக்கு யாருக்கும் சொல்லாம வீட்டை விட்டு வெளில போயிருவாளா? நான் யார் கூட இருந்தா அவளுக்கு என்ன? இந்த இது கல்யாணமே ஒரு டிராமா தானே, அவளுக்கு தெரியாதான்? எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கும் டென்ஷன் கொடுக்கறதே இவ வேலையா போச்சு. காலையில போனவன் ஒரு போனும் இல்ல ஒண்ணும் இல்ல. பெரியவங்களை மதிச்சாதானே வெளியே போனா எங்க இருப்பான்னு தெரியாது, அறிவு கெட்டவன். நேத்துல இருந்து நானும் அவளுக்கு போன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னே தான் வருது. அவ படிச்சவ தானே, நினைச்சா அவளே வந்துருவா. அவ படிச்சவதான்ப்பா, ஆனா இப்ப வரைக்கும் வரலையே. எங்க போயிருக்கான்னு எங்கன்னு தேடு போ. பாரு, முதல்ல வாத்தாக்காரி வீட்டுல இருக்காளான்னு பாரு. ஏன் நீங்க அங்க கூட போய் தேடலையா? நான் ஏன் போனோம்? இந்த நேரத்துல நான் போய் அவ வீட்டு கதவை தட்டான்னு வச்சுக்கோ, நான் என்னமோ சோத்துக்கு வழி இல்லாம தட்டை தூக்கிட்டு வந்த மாதிரியே அந்த கேரளாக்காரி மூஞ்சி திருப்பிக்குவா. அதையெல்லாம் நான் வாங்கிக்கணுமா? நீ பண்ண தப்புக்கு நான் போய் அங்க நிக்கணுமா? எதுக்குன்னு கேக்குறேன். வாம்பட்டாட்டி அங்க இருந்து இருந்தா இன்னும் வந்திருப்பால. இங்க பாரு, இது வா தப்பு, இத நீயே பேசிக்க. அம்மா இம்சையா போச்சு. இன்னைக்கு ஸ்ரவனோட பர்த்டே, அதனால எல்லாரும் கவிதா அக்கா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அங்க பிரியாவும் போயிருக்காளா? இல்ல இல்ல, அவங்க போல. அவங்கள இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பில்டிங் கீழே பார்த்தேன். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வச்சிருக்கேன். ஏய் ஒரு நிமிஷம், I'll call you later. பிரியா, 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 பிரியா ஒரு நிமிஷம். அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டா ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தாங்க. நான் அவங்கள கூப்பிட்டேன், அவங்களுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. வேகமா கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னாச்சுன்னு கூட தெரியலையே. வேணுனா ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. இல்ல வேணா, நான் வேணா கால் பண்ணவா? வேணா வேணா வேணா, அவங்களுக்கு டென்ஷன் கொடுக்காத. ஏதாவது கிளினிக்ல எமர்ஜென்சி இருக்கும், நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஹலோ மனோஜ் அண்ணா, நான் பிரியாவை தேடி அவள் கிளினிக் போயிட்டு இருக்கேன். சரிண்ணா, நீ ஃபோன் பக்கத்துல இரு, ஏதாவது கால் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிண்ணா, நான் பக்கத்துல இருக்கேன், நீ எப்போ வேணா கூப்பிடு. ஓகே. என்னாச்சு மனோஜ்? அண்ணியை தேடி அண்ணன் கிளினிக் வர போயிருக்காரு போல இருக்கு, ஃபோன் பக்கத்துல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த கேரளாக்காரி ரோதனை தாங்கல, அப்படி எங்கதான் போய் தொலைஞ்சா? எப்ப பார்த்தால ஏதாவது ஒரு ரவுடி கூட்டிக்கிட்டே இருக்கா. என்னடி மா, ஒருவேளை இவர் மேல போட்ட பழிய உண்மையாக்கி காட்டணும்னு இப்படி எல்லாம் பண்றாளோ? யாருக்கு தெரியும் இந்த மேனாமினிக்கு என்ன நினைக்கிறா என்ன செய்யறான்னு ஒரு கர்மாந்திரமும் புரிய மாட்டேங்குது. நீ கொஞ்சம் சும்மா இரு, நீயே உளறி கொட்டிடாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க இருக்க பிரியா? ஷோ பாலாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன பண்றது? அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலாமா? அத்தை தேவையில்லாம டென்ஷன் ஆவாங்க. கவிதாக்கு ஃபோன் பண்ணல. கவிதா, அப்பா நான் பூஜா. பூஜா சொல்லுமா. இப்பதான் நான் ஸ்ரவனுக்கு ஹேப்பி பர்த்டே விஷ் சொல்லி கேக் சாப்பிட்டேன். நைஸ்மா, அவனுக்கு என்னோட பர்த்டே விஷஸ் சொல்லிடு. ஓகே. அப்பா நீங்களும் பிரியாமாவும் வரலையா? பிரியாமாவா? ஏன் கூட வா. ஆமா, உங்க கூட தானே வருவாங்க. அப்பா அப்பா ஏர்போர்ட்ல இருந்து வரதுக்கே லேட் ஆயிடுச்சு, அதனால அம்மாவும் நானும் வர முடியாதுமா. நீ சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கிடு. ஓகே. அப்பா நாளைக்கு காலையில கோவிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாரையும் தூங்க வச்சிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்காக கேக் எடுத்து வைக்கிறேன். Thank you பூஜா. Good night. ஹம் பூஜா. I love you. Bye. Bye pa. டாக்டர் பிரியா அங்கே இருக்காங்களா? சார் கிளினிக் க்ளோஸ் பண்ணியாச்சு சார். நாங்கள் ட்ரீட்மெண்ட்காக வரல, டாக்டர் பிரியாவை பார்க்க வந்தேன். இன்னைக்கு என்னன்னே தெரியல, எல்லாரும் அவங்கள தான் தேடிட்டு இருக்காங்க. அவள் எங்கே போயிருப்பான்னு தெரியுமா? தெரியாது சார், அவங்களும் அனு மேடமும் கிளம்பி போனாங்க. அனுவோட நம்பர் இருக்கா உங்ககிட்ட? என்கிட்ட அவங்க நம்பர் இல்லை சார். ஆமாம், நீங்கள் யார்? நான் பிரியாவோட ஹஸ்பண்ட். ரொம்ப நேரமாக வீட்டுக்கு வரல, அதான் இங்கே வந்து தேடி பார்க்கலான்னு வந்தேன். சார் எனக்கு என்னமோ ஏதோ பிரச்சனை இருக்குமோன்னு தோணுது. இப்போ சிட்டியில் பொம்பளைங்க தனியாக போக முடியாது, ஏற்கனவே ஐடி கம்பெனியில் ஒரு பொண்ணு. தேவையில்லாமல் பேசாத, புரியுதா? உன் ஃபோன் கொடு. பாரு, இதான் என்னோட நம்பர். டாக்டர் பிரியா பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், அவங்க கிளம்பி போய் 6-7 மணி நேரம் ஆகுது. எதுக்கு நீங்கள் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. Sir. I told you, Mari. You all have done it. Well, it's time to go. Priya, Mari, I don't know who you are. I don't know. Ishwar, Ishwar, Ishwar.